கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரம் சுக்லபக்ஷ தசமி திருநாள் என்று நிகழும் காசி விஸ்வநாதரின் திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு பெருவிழா பாரதியர்களின் வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் விழா. बहुत अच्छा, बहुत आनंद आ रहा है. पहले से बहुत अच्छा है. बहुत अंतर है. बहुत ज्यादा डिफरेंस है. बहुत ज्यादा अच्छा हो गया है. बहुत अच्छा लग रहा है. बहुत अच्छा. बहुत प्राउड फील हो रहा है कि हम लोग बनारसी हैं. अभी यहाँ का जो इतना जगह बना दिए ना, हाँ, पब्लिक के लिए बहुत आराम हो गया और दर्शन करने में और सुविधा हो गई. பழைய போத் கண்டஸ்டட் ராஸ்தா தான் தப்பி போதா தான். அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களால் எழுப்பப்பட்ட அடிமை சின்னத்தை உடைத்தெறிந்து அனைத்து பாரதியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் தன்மான சின்னமான காசி விஸ்வநாதரின் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா பாரத மக்களின் ஆன்மீக வாழ்வின் இலக்காக திகழ்வது காசி. காசிக்கு ஒளி சேர்ப்பது விஸ்வநாதரின் திருக்கோவில். 1194 கன்னவஜ மன்னனை தோற்கடித்த முகமது கோரியின் தளபதி குத்புதீன் ஐபக் இந்துக்களின் தன்னம்பிக்கையையும் பெருமித உணர்வையும் சிதைக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தகர்த்தார். மார்ச் மாதத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட கோவில் புனரமைப்பு பணிகளின் பகுதியாக பக்தர்களின் தீவிர முயற்சியால் கோவிலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 300 கட்டிடங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டன. 900 கோடி செலவிட்டு 500,000 சதுர அடி நிலம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்காக பக்தர்களால் வாங்கப்பட்டது. தியான நிலையம், அருங்காட்சியகம், ஆன்மீக நூலகம், வெளியூர் பக்தர்களுக்காக தங்குமிடம் என 24 கட்டிடங்கள் எழுப்பப்பட்டுள்ளது. காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து கங்கைக்கு செல்ல வசதியான தூய்மையான பாதை அமைக்கப்பட்டு பக்தர்களின் எண்ணங்களுக்கேற்ப அமைந்துள்ளது காசி விஸ்வநாதர் திருக்கோவில். காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நிகழும் திருநாளில் நாமும் நமது உள்ளத்திலும் நம்மை சுற்றியும் தொடர்ந்து வரும் அந்நியனின் எச்சங்களை துடைத்தெறிந்து உலகம் போற்றும் உத்தம தர்மமான இந்து தர்மத்தை பெருமையுடன் கடைபிடிக்க உறுதியேற்போம். காசி விஸ்வநாதரின் பேரருளால் வெற்றி அடைவோம்.